வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மரம் வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி கே. மாதவன். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் சொக்கனப்பட்டி கிராம விவசாயி ஆவார். 25 ஆண்டுகளாக வேளாண்மையை மேற்கொண்டு வரும் இவர் பல பயிர்களை சாகுபடி செய்தும் தன்னுடைய வேளாண்மையில் மாற்றம் செய்யும் நோக்கோடு தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு புதுக்கோட்டை வன விரிவாக்க மையத்தின் மூலம் மரக்கன்றுகளை பெற்று தனது நிலத்தில் நட்டு வளர்த்தும், இதில் ஊடுபயிராக உளுந்து சோளம் போன்றவற்றை பயிரிட்டு உபரி வருவாய் பெற்று தனது பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது. நாங்கள் வந்து ஒரு 20-25 வருஷமாக விவசாயத்துறையிலேயே இருக்கிறோம். விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் தொழில் இல்லை. இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பல பயிர்களையும் பண்ணி பார்த்தோம். பண்ணிவிட்டு அதோடு வந்து இந்த மரக்கன்றுகள் வன விரிவாக்கத்துறையிலேருந்து தொண்டு நிறுவனங்கள் மூலியமாக எங்களுக்கு வந்து உதவி செய்கிறதா சொன்னாங்க. அந்த இதை நாங்கள் அவங்களையே பின்பற்றி அவங்க சொன்ன ஆலோசனைப்படி வாங்கி இந்த மரக்கன்றுகளை போட்டிருக்கோம். இப்போ ஒரு 4-5 மாதம் தான் ஆகுது. இந்த கன்று போட்டதுலேருந்து நல்ல வளர்ச்சியும் நல்லா இருக்குது. இந்த வளர்ச்சிக்கு காரணமாக அந்த அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இதை இப்படி இப்படி பண்ணணும், உரம் வைக்கணும், இந்த கிளையை கிள்ளி விடணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொல்கிறாங்க. எப்படியும் மாசையில் ஒரு தடவை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இது ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு என்ன மருந்து போடுறீ, இந்த மருந்தை நிறுத்திட்டு இந்த மருந்தை போடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் அந்த இதெல்லாம் நாங்கள் அந்த அவங்களோட ஆலோசனைப்படி கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கண்ணு நல்லா நாங்கள் நினைக்காத அளவுக்கு கண்ணு நல்லா ஓங்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது இன்னும் 10 வருஷத்தில் எங்களுக்கு ஒரு கணிசமான நல்ல ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பயிர் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. இதே இன்னும் கூடுதலாக செய்யலான்னு ஆசைப்பட்றோம். அதே நேரத்தில் இந்த பயிர் பண்ணும்போதே ஊடு பயிராகவும் கீழே நாங்கள் எப்பவும் பண்ணுற விவசாயம் அது ஒரு பக்கம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மரங்கிறது இது ஒன்று தனியாக இது 10 வருஷம் கழித்து ஒரு ப்ரைஸ் மாதிரி எங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மரம் வளர்க்குறது என்ன மாதிரி எல்லாருமே இன்னும் மரம் வளர்த்தா நாட்டுக்கும் நல்லது, நல்லா மழை வளம் பெறுகிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். நம்மளுக்கு எக்காரணம் கொண்டும் விவசாயத்தை விட இதில் வருமானம் அதிகமாக தான் கிடைக்குது. ஊடு பயிர் விவசாயம் நம்மளுக்கு எப்பவும் போல் ஆட்டோமேட்டிக் விவசாயம் வந்துடுது. அதே நேரத்தில் மரங்கிறது இது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சாப்பில் நம்மளுக்கு ஒரு பல்கான ஒரு பெரிய அமௌண்ட்டே ஒன்று கிடைக்குது. அது கிடைக்கிறதுக்கு வன விரிவாக்கத்துறை தான் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக கொடுக்குறாங்க. அவங்க தான் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க, பண்ணி எங்களுக்கு அப்பப்போ என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க ஆலோசனைப்படி எல்லாருமே நடந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பயிரெல்லாம் நல்லா வளரும். இந்த மரமெல்லாம் வந்து இந்த 4-5 மாசத்தில் இவ்வளவு வந்திருக்குன்னு சொன்னால் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவுக்கு வரும்னு நினச்சி பார்க்கல. அந்த அளவுக்கு ஓங்கி வளருது. அதுக்கு வந்து முறை இன்னென்ன முறையில் பண்ணணும் அப்படிங்கிற ஆலோசனையெல்லாம் வன விரிவாக்கம் தான் வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப எலிஜிபிளாக நல்ல இதாக இருக்குது. எங்களுக்கு நல்ல வருமானம் அதிக வருமானங்களை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த தண்ணி மழை பற்றாக்குறை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பயிர் பண்ணுறது ரொம்ப விவசாயிகளுக்கு பெரிய ஒரு லாபத்தை தருது. மழை தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல விவசாயத்தை பண்ணுறதை விட இந்த மழை தண்ணி கம்மியாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணோம்னா நல்ல வருமானம் கிடைக்கும். இதே மாதிரி மரங்களை எங்கும் வளர்த்தாங்கனாக்க இன்னும் மழையும் நல்லா பொழியும். அதனால் வந்து நாடு நல்லா நலம் பெறும், வளம் பெறும். விவசாயி கே. மாதவன் அவர்களை 0809-409-07-8-50 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம்.
தற்சமயம் நெல் சாகுபடியில் நாற்று விட்டு நடவு செய்ய ஆட்கள் பற்றாக்குறை, வேளாண்மைக்கான செலவுகள் அதிகமுள்ள காரணத்தினால் செலவினை குறைக்கும் நோக்கோடு குறைந்த வேலையாட்களோடு நெல் சாகுபடிக்கு ஏற்றது நேரடி நெல் விதைப்பு கருவியாகும். இது பிளாஸ்டிக்கினால் ஆனது, இயக்குவதற்கும் எளிமையானது. நன்செய் நிலங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த நேரடி நெல் விதைப்பு கருவியின் பயன்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர்.P.Kumaravel தரும் விளக்கம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நெல் நாட்டு நடுவதற்கு அதிகமான வேலையாட்கள் தேவைப்படுது. அதாவது நெல் நாற்றை விட்டு நடவு செய்ய நம்மளுக்கு வந்துட்டு சுமார் 2500 ரூபாய் செலவுபடுது. மேலும் இந்த நெற்பயிரை வரிசையாக நடுறதுக்கும் நம்ம வந்துட்டு அதிக திறமையான வேலையாட்கள் தேவைப்படுது. இதை கருத்து கொண்டு தான் நம்ம வந்துட்டு புதிய வரவுக நெல் விதைக்கும் கருவியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து நன்செய் நிலங்களுக்கான நேரடி நெல் விதைப்பு கருவி. இந்த கருவியை கொண்டு நம்ம எளிதாக வந்துட்டு நெல்லை வந்து விதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரடி நெல் விதைப்பு கருவியில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு மிக குறைந்த அளவிலான விதைகளையே நம்ம வந்துட்டு பயன்படுத்த முடியும். இதுக்கு வந்து நல்ல வீரிய விதைகளை வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ சொர்ணவாரி பட்டறத்துக்கு ஏற்ற ரகங்கள்னு பார்த்திங்கன்னா, குண்டு ரகம், ADT 36, ADT 43, ADT 45, Co 51 போன்ற பல்வேறு ரகங்களை நம்ம வந்து எடுத்து வந்துட்டு நெல்லை விதைக்கலாம். இப்போ சம்பா பட்டம்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஆடிப்பட்டத்தில் மற்றும் பின் சம்பா பட்டத்தில் நம்ம வந்துட்டு வெள்ளை பொன்னி அப்புறம் பாப்பட்லா போன்ற ரகங்களும் விதைக்கலாம். இப்போ 1 ஏக்கர் நிலத்தில் நம்மளுக்கு வந்துட்டு விதைக்கிறதுக்கு 8-10 கிலோ விதைகள் வந்து தேவைப்படும். இந்த விதைகளை வந்துட்டு நம்ம விதை நேரத்தையும் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து பூஞ்சான கொல்லி நோய்கள் வராமல் நம்ம நெல் சாகுபடியை பண்ண முடியும். இப்போ விதைப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்னையே நம்ம வந்துட்டு நிலத்தை வந்துட்டு நல்லா தயார் செய்யணும். நல்லா உழுது, 5-6 முறை உழுது நல்லா சேர்த்து பதத்துக்கு நம்ம வந்துட்டு நிலத்தை வந்து தயார்படுத்த வேண்டும். இப்போ இந்த நேரடி நெல் விதைப்பு கருவியானது பிளாஸ்டிக்கால் அமைந்தது. இதில் பார்த்திங்கன்னா, 4 சதுர வடிவில் உங்களுக்கு வந்துட்டு டப்பிகள் இருக்கும். இந்த டப்பிகளில் பார்த்திங்கன்னா 8 வரிசை நம்ம வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கருவியில் 2 சக்கரங்கள் இருக்குது. இதை வந்து எளிதாக நம்ம வந்து இழுத்து செல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கிராமத்தில் இருக்கிற பெண்களே இந்த வந்துட்டு இந்த நெல் விதைப்பு கருவி மூலமாக எளிதாக நெல் நடவு ஈஸியாக செய்யலாம். இதில் வந்து நாற்று விட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம விதைகளை நேரடியாக நம்ம நிலத்தில் வந்துட்டு விதைக்க போகிறோம். இப்போ இந்த செய்முறைன்னு பார்த்திங்கன்னா, இந்த கருவி இருக்குல்ல, அந்த கருவியில் இருக்கிற 4 விதைப்பெட்டியில் நம்ம 1/4 அளவுக்கு, அதாவது 1/4 பங்கு நம்ம வந்துட்டு இந்த நெல் விதையை நம்ம வந்துட்டு போட வேணும். இதை போட்டுட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதை வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு அந்த வயலில் வந்துட்டு அப்படியே இழுத்துட்டு போக வேண்டும். இப்போ நிலத்தில் 1 பக்கத்தில் இந்த கருவியை இழுத்து சென்ன பிறகு, அந்த வரிசையில் இருக்கிற அந்த மார்க்கை வச்சே அடுத்த ரோ வந்துட்டு நம்ம இழுத்து செல்வோம். இது மாதிரி ஒவ்வொரு வரிசையின் மூலமாக நம்ம இழுத்து செல்கிறது மூலம் நம்ம வந்து எளிதாக நெல்லை வந்துட்டு நேரடியாக விதைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஏக்கர் உழுறதுக்கு 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அதாவது 1 நாளைக்கு 3-4 ஏக்கர் வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த நேரடி நெல் விதைப்பு கருவி மூலமாக நம்ம வந்து நடவு செய்ய முடியும். அடுத்தது முக்கியமான பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வந்துட்டு சீரான இடைவெளி, அதாவது இடைவெளி வந்துட்டு சரியாக சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு அந்த பயிர் அறுவடை பண்ணுற காலம் வந்துட்டு குறைஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நேரடி நெல் விதைப்பு மூலமாக பண்ணுறதுனால உங்களுக்கு 20-30% நீர் வந்துட்டு குறைவாக தேவைப்படுது. இதில் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா, 25% அதிக மகசூல் கிடைக்கும். அதாவது 30-40 மூட்டை நம்ம வந்துட்டு அறுவடை செய்யலாம். அதனால் இந்த கருவி வந்துட்டு மிக எளிதாக தயாரிக்கப்பட்ட கருவி. இதை வந்துட்டு விவசாயிகள் வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இந்த நேரடி நெல் விதைப்பு கருவி நம்ம வந்து இருப்பு வச்சுட்ருக்கோம். தாராளமாக விவசாயிகள் இந்த கருவியை வாங்கிக்கலாம். இந்த கருவியின் விலை பார்த்திங்கன்னா 4800 ரூபா. இதற்கு 50% மானியமும் இருக்குது. ஆனால் விவசாய பெருமக்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த கருவியை வாங்கி எளிதாக இந்த நேரடி நெல் விதைப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுப்புற மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் இந்த நேரடி நெல் விதைப்பு கருவியை வாங்கி கண்டிப்பாக நெல் விதைப்பு செஞ்சு உங்களுக்கு அதிக வருமானம் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. டாக்டர்.P.Kumaravel அவர்களை 0984011386 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.